நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது தொண்டைக்கட்டுக்கு ஒரு வைத்தியம் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருள் வெத்தலை, மிளகு. இப்ப வந்து மூணு வெத்தலை எடுக்கிறேன். அதை தண்ணியில் விட்டு நல்லா அலசிடணும். அலசிட்டு இந்த மூணு வெத்தலையில் இந்த காம்பை கிள்ளி எடுத்துட்டு மிளகு, மூணு மிளகு வச்சுருக்கேன். மூணு மிளகும் இது எதுக்கு நல்லது அப்படின்னா, நம்ம தொண்டையில் சளி கட்டியிருக்கும், கட்டிக்கிட்டு எச்சு முழுங்க முடியாது, ரெண்டு பக்கமும் தொண்டை வலிக்கும். ஃப்ரீயாக வந்து எச்சு முழுங்க முடியாது, சாப்பிடக்குள்ள கூட ஒரு மாதிரி தொண்டை கரகரங்கும், நல்லா சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கரகரங்குது அப்படின்னா, மூணு வெத்தலை எடுத்துங்க. மூணு வெத்தலை, மூணு மிளகு. அதை காலையில் வெறும் வகுத்தில் அந்த வெத்தலையில் அந்த மூணு மிளகை வச்சு அழகாக மென்று தின்னிங்கனாக்கா, அது மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த தொண்டையில் இருக்கிற சளி, அந்த பிசிறு கிசிறு எல்லாம் வெளியில் வந்துடும். வெத்தலை வந்து ஜீரண சக்தி ஆகும். இந்த மிளகு சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னுட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெத்தலையை கொஞ்சம் காரமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுடணும், அப்படியே மென்று சாப்பிட்டுடணும். குழந்தைகளுக்கு நிறைய சளி பிடிச்சிருக்குனாக்கா இந்த வெத்தலையில் நல்ல தேங்காயை வந்து தேய்ச்சி அப்படியே விளக்கில் காட்டி அப்படியே ஒத்தனம் கொடுத்தீங்கனாக்கா அந்த சளியும் கொண்டுட்டு வந்துடும். இந்த வெத்தலை இப்போ நான் திங்கிறேன் பாருங்க, சிங்கம் நல்ல ருசியாக இருக்கும். மிளகு சேர்த்துருக்கோம்ல, அதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னுனாக்கா நம்ம கை வைத்தியம்தான் நம்மளை ஆரோக்கியப்படுத்தும். நம்ம மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், சாப்பிட்டோம்னாக்கா அது அப்பப்போ தான் நிற்கும், கட்டுப்படுத்தி ஒரு வாரத்தில் ஒரு ஓரமாக வச்சுருக்கோம், திருப்பி வரும். இதை சாப்பிட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தோடு கலந்து அந்த உடம்புல உள்ள இருக்கிற கெட்ட வியாதி கெட்ட இதெல்லாம் கலந்து தள்ளி விட்டுடும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வெத்தலையை பற்றி சொல்லியிருக்கேன், இந்த நம்ம தொண்டையில் இருக்கிற சளி கரையிறதுக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.